உள்ள தெய்வம்னு சொல்லி இந்த நாள் உங்களை பார்த்த ஆண்டவர் சொல்கிறார், இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்கிற தெய்வம், அவர் சர்வ வல்லமையுள்ள தெய்வமாய் கடந்து வந்திருக்கிறார்ல. அவரை நோக்கி பார்த்தவர்களாயப்பா, எல் ஷடாயாய் கடந்து வந்த தெய்வமே, யெகோவா நிஸ்ஸியாய், யெகோவா ராஃபாவாய், சுகம் தருகிற தெய்வமாய், வெற்றி சிறக்க பண்ணுகிற தெய்வமாய் கடந்து வருபவரே, அவரை நோக்கி துதிக்கலாமா ராஜா. எல் ஷடாய், எல் ஷடாய், அவர் சர்வ வல்லமையுள்ள தெய்வமே.
ஆண்டவரே, நீர் ஒருவர் மாத்திரம் பா. தெய்வமே, ஆண்டவரை நோக்கி பார்த்தப்பா, நீங்க போதும் தகப்பனே, உங்க கிருபை மாத்திரம் போதும் அப்பா, உங்க இரக்கங்கள் மாத்திரம் போதும் தகப்பனே. ராஜா ஒரு அர்ப்பணி போட அவரை நோக்கி பார்த்தப்பா, உங்களை நான் நேசிப்பேன், இன்னும் அதிகமாய் நேசிப்பேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேனப்பா, இன்னும் அதிகமாய் உங்களை பின்தொடருவேன், இன்னும் அதிகமாய் உங்க சமூகத்தை தேடுவேன் சொல்லி இந்த ஆராதனையில துதியில வாசம் பண்ணுகிற தெய்வம் நம்ம நடத்துல ஒரு அர்ப்பணிப்பு எதிர்பார்க்கிறார்ல. முடிந்தா அவங்க இருக்கிற இடங்கள்ல உங்க இருதயங்களை ஆண்டவருக்கு நேரா திருப்பி, அப்பா இன்னும் உங்களை நேசிப்பேன், இன்னும் உங்களை தொழுது கொள்வேன் அப்பா. ஆமென். நான் பின்திரும்ப
எனக்கு எல்லாம். ஆமென் ராஜா, நீங்க மாத்திரம் போதுமே. கொண்டிருக்கிறார். அவரை நோக்கி பார்த்து இன்னும் தூதி
துதிப்போமே. ஆமென். உங்க மகிமையை பார்க்கும் விதமாய் துதிப்போமே. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நன்றி செலுத்துகிறோம். உயர்த்துகிறோம்ப்பா. இந்த ஆராதனையில துதியில உங்க பிரசன்னத்தினால் நீர் எங்களை நிரப்பி நம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரோடு உங்க மாறாத கிருபை இறக்குங்கள் அப்பா. வாழ்நாள் முழுவதும் நீடித்திருப்பதாகப்பா. உங்க சமூகத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீங்க பெருகணும், நாங்க சிறுகணும். இயேசுவின் நாமத்தில் ஆராதிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென்.